தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் அங்கீகாரம் கிடைத்ததை கொண்டாடும் விதமாக அந்த கட்சியினர் பல்வேறு மத வழிபாட்டு கூடங்களில் வழிபாடு செய்து வருகின்றனர். அண்மையில் வெளியான கோட் திரைப்படம் வரையிலும் திரைத்துறையில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் நடிகர் விஜய். அரசியலிலும் வெற்றி முத்திரையை பதிக்கும் நோக்கில் வெற்றி என்ற வார்த்தையுடன் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ளார். தங்கள் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகாரம் கிடைத்துவிட்டதாகவும் வெற்றி பூரிப்புடன் அறிவித்துள்ளார் நடிகர் விஜய். இந்த மகிழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் கடலூரில் பல்வேறு மத வழிபாட்டு தலங்களில் வழிபாடு நடத்தினார். கடலூரில் வண்டிபாளையத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு சென்ற அவர் அங்கு அம்மனை வழிபட்டார். பின்னர் கோவில் வாயிலில் சூரை தேங்காய் உடைத்த ஆனந்த் அங்கிருந்தவர்களுக்கு லட்டு கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து மஞ்சக்குப்பத்தில் உள்ள தர்காவிற்கு சென்ற என். ஆனந்த் அங்கு மலர் தூவி பிரார்த்தனை செய்தார். பின்னர் கடற்கரை சாலையில் உள்ள அன்னை கார்மல் பேராலயத்திலும் என். ஆனந்த் பிரார்த்தனை செய்தார். அங்கு நடைபெற்ற திருமண விழாவில் பங்கேற்ற அவர் மணமக்களை வாழ்த்தினார். அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் வழிபாடு நடத்திய ஆனந்த் அங்கிருந்தவர்களுக்கு லட்டு கொடுத்து கொண்டாடினார். இது பற்றி கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்திடம் கேட்டோம். எந்த கட்சி தலைவர்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டாலும் பெரியார் அண்ணா சிலைகளுக்கு தான் மாலை அணிப்போம். ஆனா நீங்க மூன்று கோயிலுக்கு போறீங்களே, என்ன காரணத்துக்காக போறீங்க? அனைத்து மக்களுக்காக போறீங்களா, என்ன விஷயம் சார்? அனைத்து மக்களுக்காக தான் நாங்க எப்பயுமே வந்து எங்களுடைய கட்சி இருக்குது. அதனால நாங்க அனைத்து கோயிலுக்கும் நாங்கள் போறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதிதாக கட்சி தொடங்குவோர் மறைந்த தலைவர்களின் நினைவிடங்களுக்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவர். ஆனால் இந்த மரபை விடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் அனைத்து மத வழிபாட்டு தலங்களில் வழிபாடு நடத்தினர். இது எளிமையான மற்றும் புதிய பார்வையாக இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலகிருஷ்ணனுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.